இந்த ஊர் அடிச்சே தின்றோம் என்னோட இருக்காரு டாக்டர் ராம் மோகன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்டி கன்சல்டன்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசன் கடலூர்ல இருந்து வந்திருக்காரு வணக்கம் டாக்டர் வணக்கம் வெரி வாம் வெல்கம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள பத்தி சில வார்த்தைகள் நம்மளோட நேர்களுக்காக நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ராம் மோகன் எம்டி இன்டர்னல் மெடிசன் என்னுடைய தொழில் வந்து பொது மருத்துவமும் சர்க்கரை சார்ந்த நோய்களை பத்தி நான் ஆல்மோஸ்ட் கடலூர்ல ஒரு இருபத்தி மூணு வருஷமா பணியாற்றிட்டு வந்துகிட்ருக்கு டாக்டர் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டயபடிஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இல்லாதவங்களா இருக்கட்டும் நோர்மலாக இந்த ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய காலத்துல வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பண்றதே வந்து ஃபாஸ்ட் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் விரத முறைங்கிறது நம்ம இப்போ நிறைய பேர்ல இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு வேற சில டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் டவுட் பட் அந்த காலத்துல அவங்களுக்கே தெரியாம நம்ம வேறு வேறு மதங்களில் இது நடைமுறையாக இருந்துகிட்டே வந்திருக்கு இந்து மதத்தை நம்பிக்கை உள்ளவங்க வெள்ளிக்கிழமை வரதோ சனிக்கிழமை வரதோ செவ்வாய்கழிவரதன்னு இருந்திருக்காங்க நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள்லாம் நம்மளான்னு ஒரு மாத பிள்ளை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஜெயினர்களும் ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு இருபத்தி நாலு வேறு ஃபாஸ்டிங்கும் இருந்திருக்காங்க இப்போ நம்மளுடைய ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கை முறை வியாதிகள் அதிகரிக்கிறதுனால இப்போ திருப்பி நம்ம அதுக்கு போயிட்டுருக்கோங்கிறது மறுக்க முடியாது உண்மை டாக்டர் எக்ஸ்பெஷலி இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஃபாஸ்ட் பண்ணலாமா இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க டைமுக்கு சாப்பிடல அப்படின்னாலே தலை சுத்தும் நிறைய உங்களுக்கு இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ இவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் ஃபாஸ்ட் பண்ணலாமா நார்மலாக டயபட்டீஸுக்கு ஒரு செய்யிங் இருக்குது விரதமும் இருக்கக்கூடாது விருந்து விருந்துக்கும் போகக்கூடாதுங்கிறது ஸோ பட் விரதம் இருக்கிறது இப்போ அவங்களுக்கு பெரும்பாலும் சில நன்மைகள் பாய்க்கறதுனால பெரும்பாலும் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஒரு உடல் எடை குறைக்கிறதுக்காக விரதம் இருக்கிறாங்க ஸோ உடல் எடை ஈவன் நீங்கள் ஒரு ரெண்டு பர்சன்ட் உடல் எடை குறைச்சாலே உங்களுக்கு இறுதிய நோய் குறையுது பிபி குறையுது கொலஸ்ட்ரால் லெவல்ஸெல்லாம் குறையுதுங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க சில முறைகளில் இருக்கணும் அவங்களுடைய மருந்து டோஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான முறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு பயன் தரும் ஸோ இன்றைக்கி நம்மளோட நேர்களுக்கு இந்த டயபட்டீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறது அதுக்கான சில அட்வைசஸ் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதான் நீங்கள் சக்கர வியதி குறைக்கிறதுக்கான இல்லை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளில் முதலாக இருக்கிறது நம்மளுடைய உடற்பயிற்சி தான் ஸோ நடக்கிறது முக்கியமானது ஒன்று ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் முப்பதுலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் நடக்கலாம் ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது நிமிஷம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் அது எந்த விதமான பயிற்சியாக இருக்கலாம் நடைப்பயிற்சியாக இருக்கலாம் ஓடலாம் ஸ்விம் பண்ணலாம் டென்னிஸ் ஆடலாம் எந்த விதமாக இருந்தாலும் உங்களுக்கு நூற்றம்பது நிமிஷம் ஒரு சுறுசுறுப்பாடாக பயிற்சி பண்ணிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடில் உங்களுக்கு மாவுச்சத்துடைய அளவு கம்மி பண்ணி முழுமையான தானியங்களை எடுத்துக்கிட்டு நார் சத்தையும் ப்ரோட்டீன் சக்தியும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லது ஸோ உங்களை உணவு உரையில் மாவுச்சத்தை நீங்கள் ஒரு மூணில் ஒரு பங்காக குறைச்சிக்கிட்டு காய்கறிகளை ஒரு ஐம்பது பர்சன்ட் அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு கால் பங்கு எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளில் நம்ம தடுத்துட முடியும் என் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு